வெல்கம் டு ஸ்டிட்ச் டிசி நான் மலர்விழி ராஜி நம்ம ஏற்கனவே பலாசோ பிளான் கட்டிங் பார்த்தாச்சு இப்போ அதோட ஸ்டிச்சிங் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வந்து ஏற்கனவே இது வந்து ஃப்ரண்ட் போஷன் பார்த்தாச்சு இது பேக் போஷன் கட் பண்ணி வச்சிருக்கோம் நான் கட்டிங்லயே உங்களுக்கு சொன்னேன் இந்த ஃபோல்டிங் இங்க இருக்கு இல்லையா இந்த மடிப்பை கட் பண்ணி வெச்சுக்கணும் அப்படினு சொல்லிட்டு ஏன்னா இந்த கிராட்ச் வந்து ஒன்னோட ஒன்னு ஜாயின் பண்ற மாதிரி தைக்கணும் அதனால இந்த மடிப்பை நீங்க கட் பண்ணாதான் இந்த பக்கம் வந்து பாக்கெட் வந்து நம்ம வைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் சோ அதனால என்ன பண்ணப் போறேன்னா ரெண்டு முன்பக்கம் பீஸ்லயும் இந்த மடிப்பை கட் பண்ணிடுறேன் கட் பண்ணியாச்சு அதே மாதிரி பேக் போஷன் இது வந்து இப்ப நாலு துண்டா இருக்கு ஃப்ரண்ட் வந்து ரெண்டு பீஸ் பேக் ரெண்டு பீஸ் ஃப்ரண்ட்ட விட பேக் பெருசா இருக்கு அது கரெக்ட்டா பார்த்து வச்சுக்கணும் நீங்க இப்ப நான் வந்து பாக்கெட் கட் பண்ணிக்க போறேன் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் வச்சிருந்தேன் இல்லையா அதை எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கமும் பாக்கெட் வேணும் சோ அதனால ரெண்டு மடிப்பு மடிச்சுக்கணும் எவ்வளவு இன்சஸ்க்கு மடிக்கணும்னா நம்மளோட கை அகலம் எவ்வளவு இருக்கோ இது வச்சு பாருங்க அதுக்கு ஏத்த மாதிரி இந்த அளவுக்கு தான் கை அகலம் இருக்கு ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங் விட்டா போதும் சோ இது கரெக்ட்டா இருக்கு 5 அண்ட் 6 இன்சஸ் 5 இன்சஸ் கை அகலத்துக்கு 1 இன்ச் வந்து தையலுக்காக விட்டுருக்கேன் அது மாதிரி ரெண்டு மடிப்பு மடிச்சுக்கோங்க இது ரன்னிங்லயே இருக்கிறதுனால நான் இப்படி மடிக்கிறேன் உயரம் இப்போ எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோ சும்மா நம்ம கை வச்சு இப்படி பாக்கும்போது எவ்வளவு ஹைட் இருக்கோ அந்த ஹைட் அளவுக்கு நம்ம பாக்கெட்டுக்கு கைக்கு உள்ள போற மாதிரி இருக்கணும் சோ அதுக்கு ஏத்த மாதிரி ஹைட் வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு 12 இன்ச் வைக்கிறேன் 12 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் ரெண்டு ரெண்டு தனித்தனி பீசஸா எடுத்துக்கோங்க 6 இன்ச்சஸ் அகலத்துக்கு மடிச்சு போட்டுருக்கேன் 6 இன்ச் அகலம் 12 இன்ச் உயரம் இந்த லாஸ்ட்ல மட்டும் இந்த மாதிரியே ஷேப் இருந்தாலும் வச்சுக்கலாம் இல்லாட்டி கொஞ்சம் கர்வ் ஷேப்பா வளைவா நம்ம வச்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் இந்த ஓப்பன் சைடு இருக்கு இல்லையா இந்த ஓப்பன் சைட்ல இருந்து ஒரு 1 இன்ச் இந்த கார்னர் மார்க் பண்ணிட்டு லைட்டா ஒரு ஷேப் இந்த போர்ஷன் கட் பண்ணிடலாம் ஓகேங்களா பாக்கெட் ரெண்டு பாக்கெட் இருக்கு சரிங்களா வாங்க தைக்கிறது எப்படி பார்த்துடலாம் இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் முன்பக்கம் ரெண்டு பீஸ் இப்போ சின்னதாக ரெண்டு பீஸ் கட் பண்ணோம் இல்லையா அந்த பீஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதோடைய இந்த கிராட்ச் இருக்கு இல்லையா இந்த சென்டர் போர்ஷன் அதை நாம ஜாயின் பண்ணிடலாம் கொஞ்சம் நல்லா தாராளமாகவே நான் வந்து தைக்க போறேன் இதுதான் நான் தையல் போட போற போர்ஷன் அகலம் நம்ம 5 இன்ச் இருந்தது இல்லையா அந்த 5 கொஞ்சம் வேணும் தாராளமா வேணும் அப்படின்னு சொன்னா ஒரு 6 இன்ச்சஸ் கூட நம்ம விட்டுடலாம் விட்டுட்டு இந்த மார்க்கை இப்படி கட் பண்ணிடு ரெண்டு பக்கம் போர்ஷனும் தெரியுற மாதிரி இப்படி கட் பண்ணிடு கட் பண்ணிடுங்க கட் பண்ணிட்டு இது ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த நடுவில் பாக்கெட் கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அந்த பீஸ் எடுத்துட்டு இந்த 6 இன்ச்சுக்கு தைச்சிடு நடுவுல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே நடுவுலயே முடிக்கணும் இந்த எண்ட்ல இருந்து அங்க எல்லாம் போயிட்டு வளர்ச்சி எல்லாம் முடிக்க கூடாது அப்படியே அங்கேயே முடிச்சு எடுத்துடணும் நான் இப்போ டபுள் ஸ்டிச் போட்டுருவேன் அந்த மாதிரி டபுள் ஸ்டிச் போட்டுருங்க இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நம்ம இங்க 1/2 இன்ச் இங்க கட் கொடுத்துருக்கோம் இல்லையா இங்க கட் கொடுத்தோம் இல்லையா அந்த கட்டிங் போர்ஷனை நீங்க நூல கட் பண்ணிட கூடாது துணியை மட்டும் அந்த நூல் வரைக்கும் கட் பண்ணுங்க நம்ம வந்து இப்போ தைச்சோம் இல்லையா இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே 1/2 இன்ச் விட்டு இது வரைக்கும் முடிச்சிருக்கோம் இங்கே மட்டும்தான் ஸ்டிச்சிங் போட்டிருக்கேன் நான் இங்கே ஸ்டிச் போட்டிருக்கேன்னு உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் இந்த அளவுக்கு தான் போட்டிருக்கேன் இது மாதிரி தைச்சிட்டுலாம் வெளியில் வரல எங்கே நம்ம 1/2 இன்ச் விட்டோமோ அது நூல் மட்டும் விட்டுட்டு அந்த எண்டு வரைக்கும் இந்த துணியை இப்படி கட் பண்ணி விட்டுடுங்க இப்படி கட் பண்ணி விட்டுடுங்க கட் பண்ணி விட்டுட்டு இதை உள்ளே திருப்பிட்டு ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச் போடணும் அதாவது இந்த ரெண்டு போர்ஷன் இந்த மேலே கட் பண்ணோம் இல்லையா இந்த போர்ஷன் வெளியில் வந்துடணும் பாக்கெட் வந்து உள்ளே அப்படியே போயிடணும் உள்ளே மடிச்சிட்டு ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச் போடுறேன்
பிரஸ்ஸிங் ஸ்டிச் போட்டுட்டு இந்த போர்ஷன் எடுத்து இப்படி வச்சிடுங்க. இந்த பாக்கெட் மடிப்பு இது பாக்கெட்டோட இந்த போர்ஷன் உள் போர்ஷன் இதை எடுத்து இப்படி வச்சு ஹாஃப் இன்ச்சில் இப்படி வச்சிடுங்க. வச்சுட்டு சும்மா இது மட்டும் வந்து ஒரு தையல் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பாக்கெட்டோடைய இந்த போர்ஷனை இப்படி உள்ள திருப்பி எடுத்துருக்காங்க. இந்த போர்ஷனை ஸ்டிச் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா பாக்கெட்டோட உள் பக்கத்தில் இந்த தையல் போட்டுட்டு இதை அப்படியே திரும்ப உள்ள தள்ளிடுவோம். உள்ள தள்ளிட்டு இங்கே ஒரு ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து பாக்கெட் வந்து சேஃபாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்ம இந்த போர்ஷன் அப்படியே வச்சு பேக் போர்ஷன் இருக்கு இல்லையா, பேக்கோடைய ஒரு பீஸ் எடுத்து உள்ள வச்சுக்கோங்க. இது பின் பக்கம், அது நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கம் போட்டு இந்த பாக்கெட் இங்கே ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த இப்படி மேலே வைக்கணும். இப்படி மேலே வச்சு இந்த பாக்கெட் ஃபினிஷிங் பண்ணோம் இல்லையா, அதை விட்டுட்டு வெறும் இதில் தையல் போட்டுட்டு வரணும். நீங்கள் பாக்கெட்டோடையும் சேர்த்து தைக்கலாம், இல்லை பாக்கெட் வேண்டாம் இது தனியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை விட்டுட்டும் நீங்கள் தைக்கலாம். நான் விட்டுட்டு தான் தைக்க போகிறேன். இந்த போர்ஷன் மட்டும்தான் ஜாயின் பண்ணிக்க போகிறேன். பாக்கெட்டை உள்ளே தள்ளிட போகிறேன். தள்ளிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணிட வேண்டியது தான். உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கு பாருங்க. இப்போ நம்ம பேக் இது ஃப்ரண்ட் இது பாக்கெட் இந்த பக்கம் ஃப்ரண்ட்டுக்கு உள்ளே வந்துருச்சு. இப்போ நம்ம ஓரமாக ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச் போட்டுக்கலாம். ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ இந்த பக்கம் என்ன பண்ணமோ அதே தான் இந்த பக்கம் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாக்கெட் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா பாக்கெட் இந்த பக்கம் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டில் ரெண்டு பாக்கெட்டும் வச்சாச்சு. இந்த மேல் பக்கம் மட்டும் என்ன பண்ணுங்கள், இதை இப்படி வச்சு இப்படி தைச்சிக்கோங்க. இந்த பாக்கெட் இப்படி எப்படி லூஸாக போயிட்டு இருக்கிறதுனால நம்ம பெல்ட் எல்லாம் வைக்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த பாக்கெட்டை மட்டும் ரஃபாக இங்கே ஜாயின் பண்ணி வச்சுக்கிறேன். ஃப்ரண்ட்டில் அதே மாதிரி இந்த பாக்கெட்டையும் இப்படி ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா பாக்கெட் வந்து இந்த மாதிரி சேர்த்து வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ பேக்கோடைய க்ராச்சை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது ஃப்ரண்ட் க்ராச்சு, இது பேக், நல்ல ஒரு ஹாஃப் இன்ச்சில் சேர்த்துக்கலாம். இது மேலே தான் நான் தையல் போடுறேன். க்ராச்லாம் எப்பவும் டபுள் ஸ்டிச் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டு க்ராச்சும் இணைச்சாச்சு. அடுத்தது கால் சேர்க்க வேண்டியது தான் வேலை. அதுக்கு முன்னாடி காலோடைய பாட்டம் போர்ஷனை மடித்து தைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் அன்னீவனாக இருக்குது, அதை ஃபோல்டிங்கில் நம்ம சரி பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் துணி நிறைய இருக்குன்றதுனால கொஞ்சம் பெருசாக மடித்து தைக்கிறேன். உங்களுக்கு துணி எவ்வளோ இருக்குன்றத பொறுத்து பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மடித்து தைச்சிக்கோங்க. ரெண்டு கால்களையும் இணைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாட்டம் போர்ஷனை நீங்கள் மடித்து தைச்சிடணும். அது ரொம்ப ரொம்ப ஹைட்டு செக் பண்ணிடுங்க. ஹைட் செக் பண்ணிவிட்டு ஒரு கால் எந்த அளவுக்கு மடித்து தைக்கிறோமோ அதே அளவுக்கு தான் இன்னொரு பக்கமும் மடித்து தைக்கணும். மடித்து தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு காலு சேர்த்துடலாம். கால் அப்படி மடிச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ அகலம் வேணும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சு தைச்சிக்கலாம். இது ரெடிமேட் பேண்ட்டோடைய அகலம். இந்த அகலத்துக்கு அப்படியே வச்சு தைச்சு தைச்சிக்கலாம். இந்த க்ராஷ் மட்டும் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், இது வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு மட்டும்தான் இங்கே நீங்கள் தைக்கணும். இங்கே வந்து நீங்கள் இதே அகலத்துக்கு இங்கே பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இழுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே வந்து ஹாஃப் இன்ச் மட்டும்தான், ஏன்னா நம்ம தையலுக்கு இந்த இடத்துல வெறும் ஹாஃப் இன்ச் மட்டும்தான் விடுறோம். ஸோ அப்படியே கொண்டு வந்து ஹாஃப் இன்ச்சில் கொண்டு வந்துடுங்க. உங்களுக்கு இங்கே எவ்வளோ அகலம் தைச்சிட்ருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியும், அந்த அளவுக்கே அப்படியே கொண்டு வந்துடுங்க. இந்த பக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச்சிங்கில் உட்காருங்க.
ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு பேண்ட் போஷன் முடிச்சாச்சு ரெண்டு தையல் வேணும்ன்றவங்க ரெண்டு தையல் போட்டுக்கோங்க இந்த செகண்ட் தையல்ல முதல் தையல் கொஞ்சம் சரியா இல்லாம ஏதாவது நெளிஞ்சு ஏதாவது போயிருந்ததா செகண்ட் தையல் போடும்போது அதை அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே தச்சு எடுத்துருங்க இப்போ நாம பண்ண வேண்டியது இப்போதான் இடுப்புடைய சுற்றளவு அளக்க போறோம் இடுப்பு போஷன் இப்போ அளந்து எடுத்துக்கோங்க எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு வச்சிட்டு ஏதாவது ஒரு கார்னர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது மடிப்பு மடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்றேன் ஒரு 1/2 இன்ச் மடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்றேன் அப்படியே 1/2 இன்ச்க்கு ஃபுல்லா நல்ல பக்கம் வச்சு தைக்கணும் பெல்ட் போஷனா நல்ல பக்கம் வச்சு தைக்கிறேன் அப்படியே சுத்தி வச்சு தச்சிட்டே வா பலாசா தைக்கிறதுலாம் ரொம்ப ஈஸி தான் ரொம்ப ஃபாஸ்டா தச்சிடலாம் கட்டிங்கும் ஈஸி தான் वीडियो वो कटिंग वीडियो और वाटी रेवाटी तुम पात पाटेट अदक कटिंग पड़नों स्टिचिंग वो रोम ईसि मुड़कोद मुड़च मुड़चिया ओपन आया अब जॉन पड़े நுழையாப்புனால பெல்ட்ல வந்து நான் வந்து நிறைய அகலம் குடுக்கல அப்படியே மடிச்சு தச்சிட்டு வந்துருக்கேன் அந்த தையல் மேலேயே தச்சிடுவாங்க அப்பதான் பிரண்ட்ல வந்து இறங்கற மாதிரி தெரியாது இந்த பெல்ட் தைக்கும் போது கொஞ்சம் முறுக்குற மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதனால அந்த இல்லாம பொறுமையா கொஞ்சம் லூஸ் கொடுத்து தைங்க ஓ முடிக்கும் போது மட்டும் நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் எலாஸ்டிக் உள்ள நுழைக்கிறதுக்காக வேண்டி நம்ம கொஞ்சம் கேப் விட்டுட்டு நம்ம கொஞ்சம் கேப் விடணும் கேப் விட்டு ஃபினிஷ் பண்ணுங்க இப்போ நான் இந்த அளவுக்கு கேப் கொடுத்துட்டேன் கையோட என்ன பண்ணுங்க இது முடிச்ச பிறகு இந்த மேலே இந்த மடிப்பு போஷன் இருக்கு இல்லையா அது ஒட்டின மாதிரி ஒரு தையல் சுத்தி போட்டுடுவாங்க எலாஸ்டிக் உள்ள நுழைக்கிறதுக்கு முன்னாடி தான் இந்த தையல் நம்ம போட முடியும் ஒரு பிரஸ்ஸிங் ஸ்டிட்ச் மாதிரி கார்னர்ல போட்டுட்டு வந்திருங்க அது போட்ட பின்ன தான் வந்து எலாஸ்டிக் போடும்போது கொஞ்சம் பார்க்க அழகா இருக்கும் நீங்க அப்படியே இந்த தையல் போடாம நீங்க எலாஸ்டிக் போட்டுட்டீங்கனா மேல் போஷன் வந்து கொஞ்சம் மொட்டையா இருக்க மாதிரி அன்ஃபினிஷிங்கா தெரியும் இப்போ இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணியாச்சு மேல் போஷன் இப்போ நம்ம எலாஸ்டிக் நுழைச்சிடுவோம் எலாஸ்டிக்கோட அளவு என்னன்னா எலாஸ்டிக் வந்து இடுப்புடைய சுற்றளவு வந்து 35 இன்ச் இருக்குது நான் வந்து 35 இன்ச்ல ஒரு 5 இல்ல ஒரு 6 இன்ச் மைனஸ் உங்களுக்கு எவ்வளவு டைட் வேணும்னு பாத்துக்கோங்க அதுக்கு மேல நீங்க டைட் பண்ணீங்கன்னா ரொம்ப டைட் ஆயிடும் இடுப்பு மார்க்கிங் வந்து நான் பெல்ட் நான் கட் பண்ணிக்கல ஃபர்ஸ்ட் மார்க் மட்டும் பண்ணி வச்சிருக்கேன் சரிங்களா மார்க் பண்ணி வச்சிட்டு இந்த எலாஸ்டிக் உள்ள நுழைச்சிடுவோம் பாத்தீங்களா நான் எலாஸ்டிக் உள்ள நுழைச்சிட்டேன் உள்ள நுழைச்சிட்டு ரொம்ப கஷ்டம்
அதனால எவ்வளவு தையல் போட முடியுமோ அவ்வளவு தையல் நல்லா ஸ்ட்ராங்கா போட்டுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும் நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா தையல் போட்டுருக்கேன்ட்டு. போட்டு முடிச்சுட்டு இதை அப்படியே உள்ள தள்ளி விட்டுருங்க. இந்த மாதிரி உள்ள தள்ளிட்டு நீங்க இந்த ஓபன் வச்சோம் இல்லையா அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. எல்லாம் ஸ்டீப் வச்சாச்சு, ஃபுல்லாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. தச்சு பார்க்கலாம் எப்படிங்க. நெக்ஸ்ட் பாக்கெட்டோட பலாசோ பேண்ட்டு தைச்சு முடிச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பலாசோ பேண்ட்டு தைக்கிறது எப்படின்னு பார்த்தாச்சு, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வித் பாக்கெட்டோட எலாஸ்டிக் வச்சுட்டு பலாசோ கட்டிங் ரொம்ப ஈஸி தான். தைக்கும் போது நீங்கள் கட்டிங்கில் பார்த்துருப்பீங்க, ரெண்டே ரெண்டு ஸ்டெப் தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு. ஃப்ரண்ட் க்ராச் எப்படி பண்ணணும், பேக் க்ராச் எப்படி பண்ணணும், மற்ற எல்லாமே ரொம்ப ஈஸி தான். கட்டிங் பண்ணுறது எவ்வளோ ஈஸியோ அதே மாதிரி தைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கட்டிங் புரியலன்னா திரும்ப திரும்ப ஒரு வாட்டி அந்த கட்டிங் வீடியோவை ரெண்டு வாட்டி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். இந்த ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள், நிச்சயமாக பதில் சொல்கிறோம். தேங்க்யூ.